ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, அகில இந்திய வானொலி நிலையம்னு சொல்லுவாங்க, அதில் வந்து பல்வேறு வகையான வேலைவாய்ப்பு, ஆல் இண்டியா ரேடியோ, அதில் வந்து பல்வேறு வகையான வேலைவாய்ப்புகளை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஜாப் லொக்கேஷன் பார்த்திங்கனாக்கா தமிழ்நாட்டில் இருக்குது, மொத்தம் 22 போஸ்ட் இருக்குது. தமிழ்நாட்டில் எத்தனை போஸ்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அது என்னென்ன வேக்கன்ஸ் இருக்குது, எப்படி அப்ளை பண்ணலாம், என்ன குவாலிஃபிகேஷன், என்றைக்கு லாஸ்ட் டேட்டு என்ற ஃபுல் டீட்டெயில்டாக இருக்க பார்க்க போகிறோம். இதுக்கு எக்ஸாம் கிடையாதுன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க டீட்டெயிலாக நோட்டிஃபிகேஷனில். பிரசாத் பாரதின்னுவாங்க, இந்தியன் பப்ளிக் சர்வீஸ் ப்ராட்காஸ்டர், அதில் வந்து வேலைகளை வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறாங்க. இதை மிஸ் பண்ணாத அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் டெலகிராம் குரூப் இருக்குது, ஜாயின் பண்ணிங்க. இந்த வீடியோ ஷேர் பண்ண சொல்ல உங்கள் டெலகிராம் குரூப்லேயும் ஷேர் பண்ணிவிடுவேன். டெஃபினட்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருதோ வரலையோ டெலகிராம் குரூப்பில் வந்து நீங்களும் பார்த்து அப்ளை பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது அட்வர்டைஸ்மெண்ட்டு, இந்தியன் பப்ளிக் சர்வீஸ் ப்ராட்காஸ்டர் சர்க்குலர் அட்வர்டைஸ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு, என்கேஜ்மெண்ட் ஆஃப் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் பிரசாத் பாரதி ஆஃப் எஸ்எம்சி அண்ட் டிடிகே. இது எஸ்எம்சி அண்ட் டிடிகேன்றது ரெண்டு வகையான போஸ்ட் நேமு. இது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டு கேட்டிருக்காங்க. சேல்ஸ் டீம் ஃபார் த பிரசாத் பாரதி வேரியஸ் லொக்கேஷன் அஸ் பர் த அன்னெக்ஸட் 2A ஃபுல் டைம் கான்ட்ராக்ட் பேசிஸ் ஆஃப் த செலெக்ஷன் சொல்லி சொல்லியிருக்காங்க. த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கீழே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் வந்து பார்த்திங்கனாக்கா எம்பிஏ மார்க்கெட்டிங் ஆர் பிஜி டிப்ளமோ மார்க்கெட்டிங்கு ரெகக்னைஸ்டு மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டியூட்டு யூனிவர்சிட்டி சொல்லியிருக்காங்க. மினிமம் வந்து 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸு டைரக்ட் செல்லிங் வித் த மீடியா ஆர்கனைசேஷன் ப்ரிஃபரன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத கேண்டிடேட்டுக்கும் கொடுப்பாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கன்சாலிடேட் ஃபிக்ஸ் த மந்த்லி சேலரி பார்த்திங்கன்னா 30,000 சொல்லியிருக்காங்க. ஒன்லி இன்க்ளூடிங் த லோக்கல் கன்வீனியன்ஸ் அண்ட் ஃபோன் சார்ஜஸ் எக்ஸெட்ரா. லோக்கல் கன்வீனியன்ஸ்னே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும், அண்ட் ஃபோன் சார்ஜஸுக்கும் கொடுப்பாங்க, எக்ஸ்ட்ராவாக கொடுப்பாங்க. மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் கிரேட் 1 சொல்லிட்டு எம்பிஏ மார்க்கெட்டிங் கேட்டிருக்காங்க. இது வந்து 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து சேலரி பார்த்திங்கனாக்கா 42,000 சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டேஷன் பார்த்திங்கன்னா நாட் மோர் தென் 35 ஏஜ் சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் தி ரிசீட் அப்ளிகேஷன் சொல்லிட்டு பாரத் சர்வீஸ் கேஸில் வந்து பார்த்திங்கனாக்கா கீழே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஜாப் டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்திங்கனாக்கா என்ன உங்களோட ரோல் என்ன அப்படின்றத சொல்லியிருக்காங்க. டிடிஏஆர் ஷீ ரெஸ்பான்சிபிள் டைரக்ட் சேல் ரெவன்யூ ஆஃப் டிடிஏஆர் ஆர் ரெஸ்பெக்டிவ் த ஜெனடிக் லொக்கேஷன் சிசி வில் பி கன்சிடென்ட்லி என்கேஜ் அ கிளைண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஃபேஸ் ஆஃப் சேல்ஸு. நீங்கள் வந்து இந்த ப்ராட்காஸ்ட்டை வந்து சேல் பண்ணுற மாதிரி இருக்கும், உங்களோட ப்ராட்காஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டை மார்க்கெட்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும். செட் ஆஃப் த மீட்டிங் ஆஃப் பொட்டிஷியல் கிளைண்ட்டு, மீட்டிங் செட் பண்ணுறதுக்கான கிளைண்ட்டை வந்து ரெக்யூட் பண்ணி எடுத்துகிட்டு வரது, கிளைண்ட்டை வந்து நம்ம எடுக்கணும், ரெவின்யூ இன்க்ரீஸ் பண்ணணும், இதெல்லாம் தான் உங்களோட சேல்ஸ் ப்ராசஸ்ஸு. எல்லாம் ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. கீ ஸ்கில் என்ன, உங்களோட எது பேஸ் பண்ணி ஒர்க் பண்ண, லோக்கல் லாங்குவேஜ் வந்து ரொம்ப ப்ரிஃபரபுளாக கேட்டிருக்காங்க. மொத்தம் தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை போஸ்ட் இருக்குன்றது கீழே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. லோக்கல் லாங்குவேஜ்னால் தமிழ் தெரிஞ்சவங்க மேக்ஸிமம் வேணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் ஸ்கில் அவேர்னஸ்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா 6th தான் இதுக்கு லாஸ்ட் டேட்டு. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணோம், எஸ்எம்சி அண்ட் டிடிகே, இது போஸ்ட் நேம் ஃபுல் நேம் என்னென்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக இது கொடுக்கல, எதுலேயுமே கொடுக்கல. அவங்க வந்து இப்போ போஸ்ட் நேம் தான் கொடுத்துருக்காங்க. அனெக்சர் ஏல பார்த்திங்கன்னா லிஸ்ட் ஆஃப் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் கிரேட் 1 சொல்லிட்டு டிடிகே அண்ட் எஸ்எம்சி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சென்னையில் பார்த்தீங்கன்னாக்கா எஸ்எம்சி டிடிகே மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் வந்து 1 போஸ்ட்டும், மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் கிரேட் 1 ஒரு போஸ்ட்டும், ஏரில் எஸ்எம்சி ஏரில் வந்து ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் ஒரு போஸ்ட்டும், மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட் கிரேட் 1 ஒரு போஸ்ட்டும் இருக்குது. மொத்தம் 4 போஸ்ட்டு சென்னையில் இருக்குது. வேறு லொக்கேஷன் அப்ளை பண்ணுறதுனாலும் அப்ளை பண்ணுங்கள். மொத்தம் 22 வேக்கன்சி இருக்குது, டோட்டல் வேக்கன்சி. அது ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 22 வேக்கன்சி ஃபார் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ், 10 வேக்கன்சி ஃபார் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட் கிரேட் 1, எஸ்எம்சியில் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் 28 இருக்குது. மொத்தம் 28 ஒரு 50 to 60 போஸ்ட்டு கிட்டே இருக்குது. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இதை கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை கிளியராக ஃபில் பண்ணுங்கள். ஃபோட்டோகிராஃபு, அப்ளிகேஷன் ஃபார்ம், லெட்டர்ஸ், என்ன ஃபேம் பேஸ் பண்ணி, எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்குது, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன சொல்லிட்டு கிளியராக கொடுத்துருக்காங்க. சிக்னேச்சர் வித்து அப்ளிகேண்ட்டை சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதை ஃபில்அப் பண்ணிவிட்டு அவங்க கொடுத்துருக்க அட்ரஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த அட்ரஸ் வந்து என்னென்னா கீழே கொடுத்துருக்காங்க, வெயிட் பண்ணுங்கள்.
அவங்க கிளியராக கொடுத்துருக்காங்க கேண்டிடேட் ஹூ ஆர் எலிஜிபிள். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அப்ளிகேஷன் சென்ட் பண்ண சொல்ல நீங்கள் எந்த இதுக்கு சென்ட் பண்ண போகிறீங்களா, எந்த ஸ்டேட்டுக்கு சென்ட் பண்ண போகிறீங்களா, சென்னையா வேறு எதனா வேறு எதாவது அதர் லொக்கேஷன் சென்ட் பண்ணிங்கன்னா அங்கே இருக்கிற எஸ்எம்சி டிடிகேக்கு மெயில் பண்ணலாம். அதர்வைஸ் உங்களோட போஸ்ட் பிரிண்ட் அவுட் எடுத்து ரிலவன்ட் டாக்குமெண்ட் எடுத்து கொரியர் எடுத்து அனுப்பலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. போஸ்ட் நேம் கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள், என்ன போஸ்ட்டுக்கு நம்ம அப்ளை பண்ணுறோம், அதுக்கப்புறம் மேலே வந்து என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுன்றதை கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் இமெயில் ஐடியும் அட்ரஸும் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். அவங்க வந்து சொல்லிட்டு வந்து இப்போ எல்லா அட்ரஸும் கொடுக்க முடியாதுன்றதுனால நீங்கள் எந்த அட்ரஸுக்கு அனுப்ப போகிறீங்களோ அந்த அட்ரஸோட மட்டும் நீங்களே நெட்டில் சர்ச் பண்ணி எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி நீங்களும் சென்ட் பண்ணுங்கள். நான் சென்னை லிங்க் மட்டும் கொடுக்குறேன், அதர் லிங்க் வேணுன்றக்கோ அந்தந்த ஸ்டேட்டில் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். இதாக ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.